தமிழகத்தில் நாளையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிறது. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் தீவிரம். இந்தியாவில் ஒரே நாளில் 89,000 அதிகமானோர் கொரோனாவால் பாதிப்பு. கடந்த 6 மாதங்களில் இல்லாத அளவு தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. அமலுக்கு வந்தது திருத்தப்பட்ட மத்திய மோட்டார் வாகன விதிகள். போக்குவரத்து விதிகளை தொடர்ந்து மீறுபவர்களின் பெயர்களை இணையத்தில் வெளியிட நடவடிக்கை. தமிழகத்தில் அதிகபட்சமாக வேலூரில் 110 டிகிரி வெப்பம் பதிவு. வெப்பத்தின் தாக்கம் நாளை முதல் குறையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கோடை காலம் தொடங்கியதால் முட்டை உற்பத்தி கணிசமாக குறைவு. தமிழகம் கேரளாவில் விற்பனை அதிகரித்ததால் விலை உயர்வு. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவைத் தேர்தல் ஒரே கட்டமாக நடத்தப்படுகிறது. வரும் செவ்வாய்க்கிழமை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் முடிவடைகிறது. நாளை மாலை 7 மணியுடன் பரப்புரை முடிவடையும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு உள்ளனர். இந்தியாவில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 89,129 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் இல்லாத அளவு ஒரு நாள் பாதிப்பு உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 3,290 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 8,92,780 அதிகரித்துள்ளது. நேற்று 12 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். இதனால் தமிழகத்தில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12,750 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் எனவும் அடுத்த 2 வாரங்களில் புதிய உச்சத்தை தொடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிகளை மீண்டும் மீண்டும் மீறுபவர்களின் விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சகம் திருத்தப்பட்ட விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதில் அடிக்கடி மது அருந்திவிட்டு வாகனங்களை ஓட்டுபவர்கள், தலைக்கவசம் அணியாதவர்கள், வேகமாக வாகனங்களை இயக்குபவர்கள் ஆகியோர் ஆபத்தை எதிர்கொள்வதோடு அவர்களின் ஓட்டுநர் உரிமத்தையும் இழக்கும் சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு போக்குவரத்து விதிகளை மீண்டும் மீண்டும் மீறும் வாகன ஓட்டிகளின் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் அந்தந்த மாநில அரசுகளின் போக்குவரத்துத்துறை இணையதளத்தில் வெளியிட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக புதிய மோட்டார் வாகன திருத்த சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட போக்குவரத்து விதிமுறைகள் April 1 முதல் அமலுக்கு வந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4 ரூபாயிலிருந்து 10 காசுகள் உயர்த்தப்பட்டு 4 ரூபாய் 10 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. விலை உயர்வு குறித்து கோழி பண்ணையாளர்கள் கூறும்போது கோடை காலம் தொடங்கிய நிலையில் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க கோழிகள் அதிக அளவு விற்கப்படுவதால் முட்டை உற்பத்தி கணிசமாக குறைந்து வருவதாகவும் தேர்தலை ஒட்டி தமிழகம் கேரளாவிலும் விற்பனை அதிகரித்து அதிக அளவு தேவை ஏற்பட்டுள்ளதால் முட்டை விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் வரும் நாட்களில் விலை தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்புகளே உள்ளன எனவும் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே பெரிய கண்மாயில் மீன் திருவிழா நடைபெற்றது. கிராமத்தில் முக்கியஸ்தர்கள் அங்குள்ள பிடாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்த பின் கொடியசைத்து மீன்பிடித்து விழாவை தொடங்கி வைத்தனர். இதில் கட்டக்குடி, மலைக்குடிப்பட்டி, தென்னலூர் உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மீன்பிடி வலை மற்றும் வேட்டி சேலை உள்ளிட்டவற்றைக் கொண்டு அனைவரும் சமத்துவத்துடன் மீன்பிடித்து மகிழ்ந்தனர். %100 வாக்குப்பதிவை வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் பகுதியில் காவல்துறை கண்காணிப்பாளர் சிவா தலைமையில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் கலந்து கொண்ட கொடி அணிவகுப்பு நடைபெற்றது.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 80 வயதுக்கு மேற்பட்டோரிடமிருந்து 1593 தபால் ஓட்டுகளும் மாற்றுத்திறனாளிகளிடம் இருந்து 363 ஓட்டுகளும் பெறப்பட்டுள்ளன என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையத்தினை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான எஸ்பி கார்த்திகா நேரில் ஆய்வு செய்தார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் 374 வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், விவிபேட் இயந்திரம் உள்ளிட்ட முக்கியமான இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு சீலிடப்பட்டுள்ளன. மேலும் வாக்குச்சாவடிக்கு தேவையான பொருட்களான வாக்காளர் பதிவு படிவம், பேலட் பேப்பர், அழியாத மை, ரப்பர் ஸ்டாம்ப், தீப்பெட்டி, டைரி, மெட்டல் ஸ்கேல், பென்சில், பேனா உள்ளிட்ட எழுது பொருட்கள், பசை உள்ளிட்ட 36 வகையான பொருட்கள் தனித்தனியாக ட்ரங்க் பெட்டியில் வைத்து அடுக்கும் பணி நடைபெற்றது. நான் ஒரு கட்சியில் இருக்கேன். அந்த கட்சியில் யார் வேட்பாளராக நிற்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு என் ஓட்டு. ஜாதி கட்சி காசு பணம் அதுக்கெல்லாம் கிடையாது. காசெல்லாம் கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம். இல்லாதப்பட்டவர்களுக்கு ஒரு நல்லதாக செய்வாங்கன்றதுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம். தொகுதியில் நிற்கிறாங்களா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்த்து போட முடியும். இப்போ வந்து எல்லாருக்கும் நல்ல கொண்டு வரோம், கடையில் போயிடறோம். அந்த தொகுதிக்கு எவரும் பார்க்கணும் அதுதான் போட முடியும். நம்ம இதில் எப்படி அனுபவிச்சிருக்கிறோமோ இந்த கட்சியில் அதுக்குதான் ஓட்டு. யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு. தெரிஞ்சவராக இருந்தாருன்னா அவர் ஃபேஸ் கொஞ்சம் நம்ம ஃபெமிலியராக இருந்ததுன்னா சரி நல்லா செஞ்சுருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த அடிப்படையில் தான் போகிறோம். கட்சி ஜாதியெலாம் இல்லை, அவங்கள பார்த்தா ஓட்டு போடுறோம். என்ன சொல்கிறாங்க, வாக்குறுதி என்ன கொடுக்குறாங்க, அது சரியாக பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நாடு நல்லா இருக்கணும், நல்லபடியாக செஞ்சாலே போதும். காசு காண்டியெல்லாம் நாங்கள் ஓட்டு போடுறதில்லை. ஜனநாயக கடமை அது, போட்டு தான் ஆகணும் ஓட்டு. எந்த கட்சியாக இருந்தாலும் யார் மக்களுக்கு அதிகமாக நல்லது செய்கிறாங்க, எந்தெந்த திட்டத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்றதெல்லாம் அனலைசிஸ் பண்ணிட்டு தான் பசங்க ஓட்டு, அந்த ஸ்டூடெண்ட் ஓட்டு அந்த மாதிரி தான் போகும். யார் நல்ல வாக்குறுதி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு என்னோட ஓட்டு. மக்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். தமிழகத்தில் நேற்று 10 இடங்களில் 100 டிகிரி பேரன் வீட்டுக்கு அதிகமாக வெப்பம் பதிவான நிலையில் வேலூரில் அதிகபட்சமாக 110 டிகிரி பேரன் வீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இந்த ஆண்டின் அதிகபட்ச வெப்பநிலையாக மீனம்பாக்கத்தில் 107 டிகிரி பேரன்ஹீட்டாகவும் நுங்கம்பாக்கத்தில் 106 டிகிரி பேரன்ஹீட்டாகவும் பதிவாகியுள்ளது. வெப்பத்தின் தாக்கம் நாளை முதல் குறைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் காற்றின் திசையில் மாற்றங்கள் ஏற்பட்டதால் கடந்த சில நாட்களாக அனல் காற்று வீசியதாகவும் நாளை முதல் படிப்படியாக அனல் காற்றின் தாக்கம் குறையும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் விருதாச்சலம் பாலக்கரையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருமாவளவனுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ள ஒரே நேரத்தில் பலரும் மேடையிலேற முண்டியடித்ததை அடுத்து தொண்டர்களை நிர்வாகிகள் அடித்து விரட்டினர். விருதாச்சலத்தில் பிரேமலதாவுக்கு வாக்கு சேகரிக்க வரவிருந்த விஜயகாந்தை காண மக்கள் கூடியிருந்தனர். கூட்டம் கலையக்கூடாது என்பதற்காக விஜயகாந்த் திரைப்படத்தின் வீட்பாடல்கள் போட்டு தேமுதிகவினரும் அவரது ரசிகர்களும் பாடலுக்கேற்றபடி நடனம் ஆடிக்கொண்டிருந்தனர். இதனால் கூட்டம் கலையாமல் அங்கேயே காத்திருந்தனர். 1 மணி நேரத்திற்கு பிறகு திடீரென விஜயகாந்த், ஜெயலலிதா, MGR வேடமணிந்து கொண்ட 3 பேர் பிரச்சார வாகனத்தில் அழைத்து வரப்பட்டனர். வாகனத்தில் வருவது விஜயகாந்த் என்று ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருந்தனர். சிலர் பிரச்சார வாகனத்தில் ஏறி வேடமணிந்து வந்த விஜயகாந்துக்கு கை கொடுத்து மகிழ்ந்தனர். சிறிது நேரத்துக்கு பிறகுதான் வந்திருப்பவர் வேடம் அணிந்து வந்தவர் என்று தெரிய வந்தது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சேகருக்கு ஆதரவாக அமைச்சர் தங்கமணி வாக்கு சேகரித்தார். கடந்த 5 ஆண்டுகளாக வேலூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த KS மூர்த்தி என்ன செய்தார் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார்.
தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மகன் விஜய் பிரபாகரன் மணப்பாறை தொகுதிக்குட்பட்ட துவரங்குறிச்சி மற்றும் வையம்பட்டி பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து செங்கல் எடுத்து வந்த உதயநிதியால் கச்சத்தீவிலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து வர முடியுமா என கேள்வி எழுப்பினார். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். நாளையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் வேட்பாளர்கள் பலரும் வாக்கு சேகரிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் இறைச்சி கடை ஒன்றில் கறி வெட்டியபடி வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் டாக்டர் ஆர் மாசிலாமணியை ஆதரித்து திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மல்லை சத்யா ஆட்டோ ஓட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தருமபுரி தொகுதி திமுக வேட்பாளர் தடங்கம் சுப்பிரமணி தருமபுரி நகர் பகுதியில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களுடன் சேர்ந்து விளையாடி வாக்கு சேகரித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தொகுதி திமுக வேட்பாளர் எஸ் கே வேதரத்னம் கோடியக்காடு கோடியக்கரை ஆதனூர் கருப்பம்புலம் ஆயக்காரன்புலம் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அமமுக வேட்பாளர் ஆறுமுகம் கூட்டணி கட்சியினருடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று தானிக்கோட்டகம் வண்டுவாஞ்சேரி துளியாப்பட்டினம் வாய்மேடு தகட்டூர் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வேட்டைக்காரன் இருப்பு பாலம் அருகில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது நாகப்பட்டினத்திலிருந்து வேதாரண்யம் நோக்கி சென்ற இனோவா காரில் 65,000 ரூபாய் ரொக்கம் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்டதால் அதை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் இதுவரை ரூபாய் 42 கோடியே 12,06,810 மதிப்பிலான பணம் நகை பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 43 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் பூர்வா கார்க் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சேவியர் ஸ்டீபன் சிங் என்பவர் வந்த காரை சோதனை செய்தனர். அப்போது அதில் உரிய ஆவணம் என்று கொண்டு வந்த 1,03,500 ரூபாயை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் ஆவடி கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புதுக்கோட்டை காமராஜர்புரத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் தமது காரில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு வந்த 2,00,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அந்த பணத்தை பறக்கும்படி அதிகாரிகள் புதுக்கோட்டை தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனா்.